ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை பிரச்சனைகளோட, போராட்டத்தோட, மனக்குழப்பத்தோட, பலவிதமான நெருக்கடிகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த வழியில் செல்வது, என்ன யோசிப்பது என்று தெரியாமல் இருக்கிறதான உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தின் செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேக நாட்களாக தேவன் நமக்கு இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தின் செய்தி மூலம் அநேகரை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். கர்த்தர் நமக்கு மேல் அவருடைய ஆவியை வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மீது கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிதான ஒரு மேன்மை, எவ்வளவு பெரிதான ஒரு செழிப்பாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் போது சில நேரத்துல ஆவியானவர் ஒரு சிலர் மேல் மாத்திரம் இறங்கி வருவார். சில நேரத்துல ராஜாக்கள் மேல, நியாயாதிபதிகள் மேல, ஆசாரியர்கள் மேல, தீர்க்கதரிசிகள் மேல என்று இப்படிப்பட்டதான தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேல மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். அவர்கள் மூலமாக தான் அநேக காரியங்களை ஜனங்களோட கர்த்தர் பேசுவார். ஆனால் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பல இடங்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினதான கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மீது கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணும் போது அது எவ்வளவு பெரிதான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது, எவ்வளவு பெரிதான ஒரு சந்தோஷத்தை நமக்கு அது கொடுக்கிறது என்று நாம் அதை அனுபவித்து தான் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அநேக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அவர்கள் பெற்றதான் அந்த அபிஷேகத்தை குறித்து சாட்சி கொடுக்கும் போது எவ்வளவு பெரிதான காரியங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே அவர் வந்தபோது அவர் பரிசுத்தாவியினாலே அவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1:20 நாம் பார்க்கிறோம், அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வயிற்றிலே உருவாக்கப்பட்டதான அந்த குழந்தை பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்டது. அது ஒரு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்டதான் அந்த குழந்தை வளரும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான அந்த தேவன் வளரும் போது அவர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார், பரிசுத்தாவினாலே அவர் வழிநடத்தப்படுகிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்ட போது அவர் பரிசுத்தாவினாலே அவர் முழுமையாக அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அந்த இம்மெஷரபிள் ஸ்பிரிட் கர்த்தர் அவர் மேல் வைத்திருந்தார். அளவற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினதனாலே அவர் அதிகாரமுடையவராய், வல்லமையுடையவராய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் இருந்த போது அவர் எவ்வளவு வல்லமையாய் பிரசங்கித்தார் என்பதை அந்த சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் போது, அவருடைய அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும், அவருடைய வல்லமையை குறித்து நாம் வாசிக்க முடியும். தேவன் அவ்வளவாய் அவரை நிரப்பினார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3:34 சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவன் வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்பதை வசனம் சொல்கிறது. அதே போல பரிசுத்தாவினாலே அவர் ஊழியம் செய்யும் போது அந்த வல்லமையானது அவருக்குள் அதிகரிக்க ஆரம்பித்தது. தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜனங்களிடத்திலே அவர் செய்யும் போது அநேக பிணியாளிகளை சுத்தமாக்கினார், வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், முடவரை எழுப்பி நடக்க வைத்தார், குருடரை பார்வையடையும்படி செய்தார். தேவனுடைய வல்லமை அளவற்றதான அபிஷேகத்தை அவர் மேல் வைத்திருந்ததுனால அந்த அபிஷேகமானது அற்புதங்களை செய்ய வைத்தது. ஆண்டவருடைய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் மேல் இருந்ததுனாலே அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார் என்பதை, பிசாசின் வல்லமையிலிருந்து யாவரையும் தேவன் விடுதலையாக்கினார் என்பதை நாம் அப்போஸ்தலர் 10:38 அப்படியாக நாம் வாசிக்கிறோம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று
வசனம் சொல்லுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்த அந்த ஊழியம் செய்த நாட்கள் முடிந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மூன்றாம் நாளிலே தேவனுடைய ஆவியின் வல்லமையானது கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினது. அவருடைய ஆவி அவருக்குள்ள வந்த போது அந்த மரித்து போனதான் அந்த சரீரத்துக்குள்ளே மீண்டும் ஜீவன் உண்டானது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே அவருடைய கல்லறையில எழுதப்பட்டு இருக்கிறதான ஒரு காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் அந்த வசனம் இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த மரணத்திலிருந்து அந்த கல்லறையிலிருந்து உயிர்த்த பண்ணினதான தேவனுடைய ஆவி இன்றைக்கும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். என கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினதான அதே வல்லமையானது இன்றைக்கு நம்மீதும் வல்லமையோடு அதிகாரத்தோடு சுகமளிக்கிற வல்லமையோடு அவர் இன்னும் நம்மேல் அதிகமாய் தங்கியிருக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் ஆமேன் என்று அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது அளவில்லாமல் அவர் ஊற்றப்பட போகிறார். உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை வரப்போகிறது. நீங்கள் பெலன் கொண்டு எழும்ப போகிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு அவர் சீஷர்கள் மேல ஊற்றப்படும் போது எருசலேமிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை கேட்டு சீஷர்கள் எருசலேமிலே 120 பேர்கள் கூடியிருந்த அந்த அறையிலே பலத்த காற்றோட வல்லமையோடு அவர் ஊற்றப்படும் போது அந்த இடம் அசைந்தது. சீஷர்கள் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய அக்கினி அவர்களை நிரப்ப ஆரம்பித்தது. அவர்கள் பயந்திருந்த போது அவர்களுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி வந்தது. அவர்கள் அறியாத காரியங்களை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை அப்போஸ்தலர் 2:2 தொடங்கி நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் இறங்கி வரும்போது எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். நம் வாசித்ததான ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:2 வாசிக்க கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான இந்த ஆவியின் அபிஷேகமானது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்குள்ள கொடுக்கிறாராம். அவர் ஞானத்தின் ஆவியினாலே கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். அந்த ஞானத்தின் ஆவி என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பிறந்த பிறகு அந்த சிறு வயதுல அவர் ஞானத்தினால நிரப்பப்பட்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சிறு வயதிலே அந்த ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். அந்த அபிஷேகமானது அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். என கருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில ஒருவேளை ஞானம் இல்லை, நான் செய்ய வேண்டிய காரியம் எனக்கு என்னென்னது தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார் என்று சொன்னால் அந்த ஞானத்தை அருளும் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். யாக்கோபு 1:5 சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 1:31 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரே ஞானம், அவரே தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதான தேவன். அந்த ஆவியானவர் நம் மீது வரும்போது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நமக்கு தெரியாத காரியமா இருக்கலாம், நமக்கு புரியாத காரியமா இருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய ஆவியினாலே அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சீஷர்களை தேவன் செலக்ட் பண்ணும் போது
போது மீன் பிடிக்கிறவர்களும் படிக்காதவர்கள் கல்லாதவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நம்மையும் அநேக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆவி நம்மீது இறங்கி வரும்போது அந்த உலகத்துக்கு வேண்டியதான ஞானம், பரத்துக்கு வேண்டியதான ஞானத்தினாலே தேவன் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1:17 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தந்தருள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஞானத்தினால நம்மளை நிரப்ப முடியும். சீஷர்களை நாம் பார்க்கும் போது அவர்கள் அறியாத ஒரு காரியம், ஆனால் பேசுவதற்கு தைரியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வரும்போது பேதுரு பிரசங்கம் பண்ணதை குறித்து பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இவர்கள் படிப்பறியாதவர்கள், இவர்கள் கல்லாதவர்கள், ஆனால் இவர்கள் பேசுகிறதான ஞானத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் எங்கிருந்து இவ்வளவு ஞானம் வந்தது என்று. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்ததுனால ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஞானத்தை அருளுகிறதான ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப சித்தமாய் இருக்கிறார். நீங்கள் விரும்பி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த பிசினஸை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த படிப்பை நான் ஆண்டவரே நான் சரியாய் முடிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை என்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த ஞானத்தை அருளுகிறதான ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். நீங்கள் புரியாத காரியம், உங்களுக்கு தெரியாத காரியங்களை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, சாலமோன் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு இந்த ஜனத்தை நடத்தக்கூடியதான ஞானத்தை தாரும் என்று கேட்டார். ஆண்டவர் நினைத்தார், ஒருவேளை இவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் கனத்தையும் மகிமையும் கேட்பான், சத்துருக்களுடைய பிராணனை கேட்பான் என்றெல்லாம் ஆண்டவர் நினைத்தார். ஆனால் ஆண்டவருக்கு அவரு உகந்த ஒரு ஜெபமாய் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டதுனால இவன் கேளாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் நம்முடைய தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கேளுங்கள், இந்த நாளிலும் கூட தேவன் அவருடைய ஆவினாலே உங்களை நிரப்புவார். தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது தானியேலும் அவனோடு இருந்ததான் அவருடைய நண்பர்களும் மற்ற வாலிபர்கள் போல தங்களை தீட்டுப்படுத்த விரும்பாமல் தேவனுடைய பரிசுத்தத்துக்காக, தேவனுடைய தேவன் மேல் வைத்திருந்ததான அந்த வைராக்கியத்துக்காக, அந்த ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஆவி என்ன செய்தது என்று சொன்னால் அந்த கல்தேயர்களுடைய பாஷைகளை கூட தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பாஷை தெரியாது, புரியாத பாஷை தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வரும்போது அந்த பாஷையை கூட ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிறதான அந்த அபிஷேகமானது நம்மளுக்கு தெரியாத காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 6:10 ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும் போது, ஸ்தேவான் ஆண்டவருக்காக அவன் இரத்த சாட்சியாய் மரித்ததான ஒரு மனிதன். ஆனால் அவன் சாவதற்கு முன்பதாக 6:10 சொல்கிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அவன் பேசுறதான ஞானத்துக்கு எதிர்த்து பேச முடியவில்லை, அவன் மேல் இருந்ததான ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னார், அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். உடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஞானத்தினால நிரப்புவார். உடைய கணவர் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். நிச்சயமாகவே உங்களுடைய கைகளின் பிரயாசங்களிலே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாத பார்க்கத்தக்கதாக ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியாக உங்களை நிரப்ப சித்தமாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு உணர்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு ஆவியை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் வரும்போது அந்த உணர்வுள்ள ஆவியை தேவன் நம் இடத்துல ஊற்ற விரும்புகிறார். உணர்வு என்று சொல்லும் போது பல விதத்துல அந்த உணர்வை குறித்து நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில அந்த
ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானம் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். சில காரியங்களை சொல்லும் போது உடனே நமக்கு புரிந்தது போல இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தாமதமாகும் போது எல்லாமே மறந்து போனது போல இருக்கும். சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதான காலங்களில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும் போது அல்லது கல்லூரியில பாடங்களை சொல்லி கொடுக்கும் போது அது புரிந்த மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்து அதே சம்ம எடுத்து போடும் போது ஒண்ணுமே புரியாத போல இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு டென்ஷனோ பயமோ அல்லது மறந்து போகக்கூடியதான ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உணர்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாகவே அந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் படிப்பு காரியம் மாத்திரமல்ல, உடைய வேலை ஸ்தலத்துல மற்ற எல்லா இடங்களிலுமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். யோவான் 16:8 தொடங்கி 11 வரை நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நமக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு அந்த உணர்வை கொடுப்பார், இல்ல மகனே இது தவறு, இதை நீ செய்யாத, இதை யோசிக்காத, இதை பண்ணாத என்றெல்லாம் நமக்குள்ள அந்த உணர்வை கொடுப்பார். அதை மீறி நீங்கள் செய்யும் போது அது பாவமாய் மாறிவிடும். தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு உணர்வை கொடுக்கும் போது நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்கு தாரும், அந்த உணர்வுள்ள ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே அந்த உணர்வை உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் மேல் இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது அவர்களுக்கு ஆலோசனை பெறக்கூடியதான ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆலோசனை பெற்றுக் கொள்வது சாதாரண காரியம் கிடையாது. சில நேரங்களில் மனிதர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்கிறோம், சில நேரத்தில் பெற்றோரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்கிறோம், சில நேரத்தில் நண்பர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்கிறோம், சில நேரங்களிலே நமக்கு யாரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொண்டாலும் அது நமக்கு ஒரு சரியான ஒரு ஆலோசனையா இருக்கா என்று நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துவிடும். இது சரிதானா, இது தவறா என்றெல்லாம் ஒரு குழப்பம் உண்டாகும். ஆனால் ஆவியானவரிடத்துல நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வழிகள் எதுவோ, உங்களுடைய காரியம் எதுவோ, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று ஆலோசனை தேவனிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:29 சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்றால் நமக்கு புத்தி கெட்டாத பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம யோசித்திருக்கவே மாட்டோம், ஐயோ இது இப்படி எல்லாம் நடக்குமா என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார், அப்படிப்பட்டதான ஒரு வழிநடத்தலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதான தேவன் இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, அவர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஆலோசனை அருளும் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் போய் ஜெபிக்கும் போதே ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லுவார் உங்களுக்கு, அவரோட சத்தத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவர் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அந்த ஆலோசனையின்படி நடக்கும் போது தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வழிகளிலே ஒரு பெரிதான ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக அவர் நமக்கு பெலத்தின் ஆவியினாலே நிரப்ப இருக்கு. அந்த பெலன் என்று சொன்னால் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். என கருமையானவர்களே, பரிசுத்தாவியானவருடைய பெலன் என்று சொல்லும்போது அது வந்து நம் வார்த்தையினாலே சொல்ல முடியாது. ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெங்தனிங் ஸ்பிரிட், நம்மளுடைய மனதை பலப்படுத்தும், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தும், நம்முடைய சிந்தனையை பலப்படுத்தும், நம்முடைய செயல்பாட்டை பலப்படுத்தும், அப்படிப்பட்டதான பலத்தின் ஆவியினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்டதான அந்த உன்னத பலன் வேணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் போது இந்த நாளிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த பலத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை அதே நிலையில விட மாட்டார், பலத்தின் மேல் பலனடைய செய்வார். ஆண்டவர் உங்களை இன்னுமாக அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 8:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து இந்த அபிஷேகத்தை நானும் பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஆனால்
பரிசுத்தாவியை பணத்திலாலே நாம் பெற முடியாது. அது பரிசுத்தாவியோட அபிஷேகம் நம்மேல் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் வரும்போது ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கழுகுகளைப் போல சட்டையெடுத்து எலும்புகத்தக்கதாக அப்படிப்பட்டதான அந்த உன்னத பலனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு பெருமழை வரும்போது மற்ற சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் சில நேரத்தில் மலையில நனைவது உண்டு. ஆனால் இந்த கழுகு மாத்திரம் நனையாதான். அது மலை மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடியதான ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளுக்கு மேலே நாம் பறக்கத்தக்கதான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்தாமியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கமான காரியங்கள், பலவிதமான சத்துருக்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருக்குதான் செய்யும். ஆனால் அவைகளை ஓவர்டேக் பண்ணி செல்வது கர்த்தருடைய பலத்தினால் மாத்திரமே நமக்கு முடியும். தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமே நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் தேவன் அந்த உன்னத பலத்தினால உங்களை நிரப்புவார். அந்த அபிஷேகமானது உன்னதத்துல பறக்கும்படியான ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுக்கும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஆவி. முதலாவது நாம் பார்த்தோம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த ஆவி, the spirit of wisdom என்று பார்த்தோம். அடுத்தது spirit of understanding, உங்களுக்கு உணர்வை கொடுக்கத்தக்கதான அந்த ஆவி. மூன்றாவது பார்த்தோம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஆவி. நான்காவது பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஒரு ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்துல ஞானம் இருக்கும், நிறைய படித்திருப்பார்கள், எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஞானம் இருக்கும். ஆனால் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தான் அறிவு இல்லாமல் போய்விடும். எல்லா காய்கறியும் இருக்கும், ஆனால் எப்படி சமைக்க வேண்டும் என்று அந்த அறிவை நாம் பெற்றிருந்தால் தான் அதை சரியாக நாம் செய்ய முடியும். அதே போலதான் எல்லா காரியமும் நமக்கு தெரிந்திருந்தாலும் எந்த இடத்துல எதை நாம் யூஸ் பண்ண வேண்டுமோ அதை சரியா யூஸ் பண்ணுவதற்கு அந்த ஞானம் நமக்கு தேவை, அந்த அறிவு நமக்கு தேவை. அதுதான் நாலேஜ் என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் கேட்கும் போது அந்த அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லும் போது தேவனுடைய ஆவி நம் மீது வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக நாம் காணப்படுவோம். தேவனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது வித்தியாசமானதை நம்மால் செய்ய முடியும். அசாத்தியமான காரியங்களை தேவன் நம்மளை கொண்டு செய்யறதை நாம் பார்க்க முடியும். அந்த அறிவை தேவன் எப்படி யூஸ் பண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தானியேலை குறித்து நாம் பார்த்த போது அவன் மேல் இருந்துதான் அந்த விசேஷித்த ஆவி என்ன செய்தது என்றால் ஐந்தாம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேசரும் ராஜாவுமானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லாரும் அவர்கள் நேபுகாத்நேசர் கண்டதான சொப்பனத்துக்கும் அர்த்தத்தையும் சொல்ல முடியாமல் போன போது தானியல் குளிர்ந்துதான் அந்த விசேஷத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்துல அந்த அறிவை யூஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதே போல யோசேப்புக்கும் தான் தேவன் அவனுக்கு ஏற்ற நேரத்துல அந்த அறிவை பிரயோஜனப்படுத்துவதற்கு தேவன் அவனுக்குள்ள ஒரு ஞானத்தையும் அறிவையும் தேவன் கொடுத்திருந்தார். எல்லா காரியங்களும் தேவன் நமக்குள்ள வைத்திருந்தாலும் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் போய் நிற்கும் போது ஐயோ நான் என்ன பேசுவேன் என்ன செய்வேன் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும், ஆனால் ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பார் என்று சொன்னால் பேச வேண்டியதை அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசுவதற்கேற்றதான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களை உங்களுடைய வேலைஸ்தானத்திலேயோ அதிகாரிகள் இடத்துல நீங்கள் போய் நிற்கும் போதோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் போய் நீங்கள் நிற்கும் போதோ என்ன செய்வது என்ன பேசுவது என்று தெரியாமல் இருப்பீர்கள். ஆனால் ஆவியானுடைய துணையை கேளுங்க, அப்பா நீங்கள் நோடக்கூட வாங்க, அந்த ஆவியானவரே எனக்கு முன்பதாக நீங்கள் போங்க என்று சொல்லி நீங்கள் செபித்து நீங்கள் செல்லும் போது ஆண்டவர் உங்களோட வருவார். உங்களுக்கு முன்பதாக அவருடைய வல்லமை இருக்கும். அவர் பேச வேண்டியதை உங்களுடைய வாயிலே கர்த்தர் வைப்பார். இந்த கருமையானவர்களே, தேவனுடைய ஆவி நம் மீது வரும்போது ஒரு விசேஷத்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல கடைசியாக நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அநேக வசனங்களை நாம் சொல்ல முடியும். யோபு 28:28, சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் பல வசனங்களை எல்லாம் நாம் சொல்லும் போது
கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். ஆனால் இந்த தீமை என்று அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அதை உணர்வை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் நம் மீது வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இன்னதென்பதை அவர் கண்டித்து உணர்த்துகிறதான தேவன் அல்லவா அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிமிடமும் எல்லா நேரத்திலும் என்னை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்த தீங்கும் நாம் செய்ய கூடாது என்றுதான அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை போதித்து வழி நடத்துவார். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும் என்றால் அன்றைய சமூகத்துல நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை நாம் பெற்றுக்கொண்டு அன்றைய சமூகத்துல இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை எல்லார் மேலும் கர்த்தருடைய கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனி, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் மீது கத்தாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஊற்றப்படும் போது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதான எல்லா விதமான ஆண்டவரே ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவரே பலனையும் ஆண்டவரே கத்தாவே எல்லா விதமான கிருபைகளும் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த ஆசீர்வாதத்தினால கத்த நீ நிரப்புவீனாக. இந்த நாளிலே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிறதான காரியங்கள் யோசிக்கிறதான காரியத்துல பரிசுத்தாவியானவரே உம்முடைய வழிநடத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆலோசனை கத்தராயிருந்து சரியான பாதையை நடத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். எங்கெல்லாம் தோற்று போய் வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ அங்க எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு தாவே நீ தலையை நிமிர பண்ணுவீராக, ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. பரிசு தாவியானவர் உடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே கத்தாவே நீ போதித்து வழிநடத்தி உமக்கு பயப்படுகிறதான பயத்தினாலே நீ நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகுவது உமக்கு சித்தமில்ல ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. உம்முடைய பரிசு தாவின் வல்லமையினாலும் பலத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி ஆசீர்வதியும். சோர்ந்து போனவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதான கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களது ஜப தேவைகளை திரையில் தோன்றுகின்ற 9600662466 என்ற எண்ணுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்காக செபிப்போம். சில நேரங்களில் உங்களுடைய அழைப்பை நாங்கள் எடுக்க முடியாமல் போகலாம். கவலைப்பட வேண்டாம், உங்களது மிஸ்டு கால் பார்த்து நாங்களே அழைப்போம். இல்லை என்று சொன்னால் இது வாட்ஸ்அப் எண்ணாக இருப்பதால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜப விண்ணப்பங்களை வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக அனுப்பலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். கட்டாயம் அதை கேட்போம், அதை வாசிப்போம், உங்களுக்கு பதிலை சொல்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிட வாக்கு தத்தத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால் காலையில் எழும்பும் போதே ஒரு வசனத்தை கேட்டபடியே நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதே. இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த ஒரு நிமிட வாக்கு தத்தம் உங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தேவை என்று சொன்னால் நீட் ப்ராமிஸ் அல்லது வாக்கு தத்தம் தேவை என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9600662466 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். ஆங்கிலத்தில் வேண்டும் என்று சொன்னால் நீட் ப்ராமிஸ் என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9943921251 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.